வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன உடைப்பூர் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம கவர் பண்ணோம். லேக் பிச்சோலா, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் போட் ரைட் போனோம், அடுத்த நாள் கர்ணி மாதா டெம்பிள், ஜெகதீஷ் டெம்பிள் அப்படின்ட்டுன்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த நாள் உடைப்பூரில் உள்ள மீதமுள்ள இடங்களை எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அவளாக இருக்கீங்களா? என்னென்ன இடத்துக்கு போகிறோன்னு வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சோலா ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி உடைப்பூரில் நம்மளோட ரெண்டாவது நாள். இன்றைக்கி நிறைய இடங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் இடமாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உடைப்பூரில் ஃபேமஸான உடைப்பூர் சிட்டி பேலஸ், உடைப்பூர் அரண்மனைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்ததுலேருந்து நம்ம கோட்டை கோட்டையாக அரண்மனை அரண்மனையாக நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அரண்மனை தானே, நம்ம தானே ஏற்கனவே போயிருக்கோன்னு. அப்படி இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அரண்மனையும் ரொம்பவே யூனிக். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வேறுபாடுகள் தெரியுங்க. ஒவ்வொரு அரண்மனையும் எப்படி பார்த்து பார்த்து அவ்வளவு யூனிக்காக கட்டியிருக்காங்கன்னு. இந்த உடைப்பூர் சிட்டி பேலஸ் கூட ராஜஸ்தானில் இருக்கிற அரண்மனைகளில் மிகப்பெரிய அரண்மனைகளில் இந்த உடைப்பூர் சிட்டி பேலஸும் ஒன்றுங்க. 244 மீட்டர் நீளமும் 30.4 மீட்டர் உயரமும் கொண்டதுங்க. இதை 1555 மகாராணா உதய் சிங் டூ என்பவரால் கட்டத் தொடங்கப்பட்டது. இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பேலஸ் ஃபுல்லாக வந்து இருக்கும். இதோட இது பாருங்கள் பேட்டர்னு. இந்த சிட்டி பேலஸ் அரண்மனை இருக்குல்ல, அதுக்குள்ளாரியே 11 தனித்தனி குட்டி குட்டி அரண்மனைகள் இருக்குங்க. அதாவது அரண்மனைக்குள்ள அரண்மனைகள் இருக்குது. ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரில் இருக்குங்க. உதாரணத்துக்கு பாடி மஹால், அதாவது கார்டன் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீம் விலாஸ், ராதா கிருஷ்ணரோட நிஜ வாழ்க்கையின் படங்களை சித்திரிக்கும் படங்களை அங்கே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, டச் மற்றும் சீனர்களின் கலைக்கூடங்கள் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 மணி நேரம் பிடிக்குங்க. அவ்வளோ பெரிய பேலஸ் நம்ம திருப்பூரில் இருந்தோம். இந்த படி கீழே இறங்கினோன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கார்டன். நீங்கள் என்னோடய ராஜஸ்தான் சீரீஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் ஒரு இடத்துல கண்ணாடி மாளிகைக்குள்ளார போனேன், ஆனால் அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியலன்னு சொன்னல. அதே மாதிரி இங்கேயும் ஒரு அழகான இடம் இருக்குது. நான் உங்களை அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்கு இதனுடைய வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே அழகாக பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த வரலாறு யாரை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா சூரியனிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிற மேவார் அரச குடும்பமும் அதனுடைய ராஜ்யத்தை பற்றிய கதைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேவார் ஆட்சி காலத்தின் போது அந்தந்த ஆட்சியாளர்களின் காலத்திற்கு ஏற்ப தலைநகரத்தை பல இடங்களுக்கு மாற்றிட்டு இருந்தாங்க. இதில் மேவாரின் முதல் மகாரான ஆட்சியாளரான குஹில் நக்டாவை 568 தலைநகராக தேர்ந்தெடுத்திருக்காரு. பிறகு 8 செஞ்சுரியில் சிசோடியாஸ் ஆட்சி காலத்தின் போது அவங்க சித்தோரை தலைநகராக தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் 1537 காலகட்டத்தில் மேவார் ராஜ்யம் மகாராணா உதய் சிங் டூ கீழே வந்தது. அப்போ முகல் கூட போர் போயிட்டு இருந்துச்சு. சித்தூர் ஃபோர்ட்டு இவங்க கையை விட்டு போகிற நிலமையில் இருந்ததுனால அவர் ரொம்பவே தீவிரமாக இன்னொரு புது இடத்த தலைநகராக உருவாக்குறதுக்கு தேடிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் லேக் பிச்சோலா அருகில் இருக்கிற இந்த இடத்த, அதாவது உதய்பூர் என்று அழைக்கப்படும் இந்த பகுதிக்கு வந்தார். இந்த இடத்த சுற்றி காடுகள், ஏரிகள், மலைத்தொடர்கள்னு ரொம்பவே இருக்கிறதுனால எதிரிகள் சுலபமாக இந்த இடத்த தாக்க முடியாதுன்றுனு இந்த இடத்த அடுத்த தலைநகரமாக சூஸ் பண்ணினார். இந்த சிட்டி பேலஸை கட்டத் தொடங்கினார் மகாராஜா உதய் சிங் டூ. பிறகு அடுத்தடுத்து வந்த அவர் வழியாக வந்த வம்சாவளிகள் ரொம்பவே அழகாக இந்த இடத்த தொடர்ந்து 400 மேலாக புதுப்பிச்சிருக்காங்க. வந்து ஹாலண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வருது, நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குல்ல, இந்த டிசைனே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து கண்ணாடி, நான் ஏன் அவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து சிட்டி வியூ, லேக் வியூ, அந்தந்த வந்து சிட்டி வியூ. என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னுக்கு டிக்கெட் வாங்குறீங்களா? டிக்கெட் வந்து 550 ரூபீஸ், கைட்டு வந்து 500 ரூபீஸ் பக்கத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை கூட்டிகிட்டு வரப்போ நீங்கள் எந்த இடத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த அரண்மனை ரொம்ப பெருசுங்க, ஒன்றே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இடங்களை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பாருங்க,
பாருங்க, பெல்ஜியம் பெல்ஜியம் கிளாஸ். ஓ மை காட், அவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த கதவு முதல் நம்ம பார்த்தோம்ல ஊஞ்சலில் அந்த அறையோட முன்னுக்குள்ள கதவு, அதை அழகாக எடுத்து இங்கே கண்ணாடி பேழைக்குள்ளே எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த அறையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ராஜா ராணி உட்காந்து அவங்க பொழுதை கழிப்பாங்க. இங்கே பாருங்களேன் தாயம் எப்படி விளாண்டாங்க, அதோட கட்டத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சின்னோண்டாக இருக்குன்னு, எவ்வளோ சின்ன கதை பாருங்க. இதுவளுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். கிங்கோட சீட்டு அப்படியே கண்ணாடியிலேயே செஞ்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக. நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, இந்த அரண்மனையை கட்டத் தொடங்கினது மகாராணா உடை சிங் டூ. அந்த காலகட்டத்தில் இந்த சிட்டி பேலஸில் முதல் ராயல் ஸ்ட்ரக்சர், அந்த மண்டபத்தின் பேர் ராய் அங்கன் ராயல் கோட்டியாட்ங்க. மகாராணா உடை சிங் டூ மரணத்திற்கு பிறகு அவரோட மகன் மகாராணா பிரதாப் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஹால்டிகாத்தின்னு ஒரு போரின் போது முகல் எம்பரரான அக்பரிடம் அவர் தோற்று போயிட்டார். அதனால் உடைப்பூர் முகல் ஆட்சியின் கீழே போனது. பிறகு முகல் ஆட்சியாளரான ஜஹாங்கீர் காலகட்டத்தில் மகாராணா பிரதாப் மகன் மற்றும் அமர் சிங் ஒன்னோட வாரிசுக்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் 1761 உடைப்பூர் மீண்டும் மராத்தாஸ் தாக்குதலுக்கு ஆளானதுங்க. அந்த காலகட்டத்தில் மகாராணா பீம்சிங் என்ன பண்ணார்னா, 1818 பிரிட்டிஷ் கூட பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று சைன் போட்டார். எவ்வளவோ வீரரான ஆட்சியாளர்களுக்கு இடையில் இவர் மட்டும் ஏன் இந்த பிரிட்டிஷ் கிட்ட ஹெல்ப் கேட்டாருன்னு எனக்கே தெரியலங்க. சரி, நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோமே. இப்படி கதை வருகையில் 1947 இந்தியா ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் விடுபட்டு சுதந்திரமான ஜனநாயக நாடாக மாறியது. இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம இப்போ கிங்கோட இதுல இருந்து குயினோட இதுக்கு போறோம். எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சிட்டி பேலஸ் வந்து பெருசு. சொரங்கப்பாதை எப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. குயின் வந்து கிருஷ்ணாவோட டிவோட்டிஸ், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிருஷ்ணாவோட ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. Lord Shiva and Parvati. இங்கே பாருங்க, ஆண்களை தவிர அந்த காலத்தில் பெண்கள் கூட வீராங்கனைகளாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஆடை அணிகள்ங்க. நான் கூட ஒரு காலத்தில் வீராங்கனையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்வரூப் சாகர் அண்ட் ஃபதே சாகர், ஃபதே சாகர் ஃபோர் த்ரீ லேக்ஸ் ஆர் மேன் மேட் அண்ட் இன்டர்கனெக்டட். தட்ஸ் வை இது எல்லாமே மேன் மேட். திஸ் சிட்டி இஸ் அதை சொன்னலங்க, இந்தியா ஜனநாயக நாடாக மாறியதுன்னு. அந்த காலகட்டத்தில் அரச குடும்பத்தின் பட்டங்கள் நீக்கப்பட்டு அவர்களின் மாநிலங்கள் இந்தியா நாட்டினோடு இணைக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அரண்மனைகளை பராமரிக்கும் தேவையின் காரணமாக ஆட்சியாளர்கள் அவங்களோட சொந்த அரண்மனைகளை ஹெரிட்டேஜ் ஹோட்டல் மற்றும் மியூசியமாக மாற்றினாங்கங்க. அப்போ தான் இந்த உதய்பூர் அரண்மனை, இந்த உதய்பூர் சிட்டி பேலஸும் அருங்காட்சியமாக, அதாவது மியூசியமாக மாறியது. அதுதான் இப்போ நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளியாகிறோம். அதுவும் அங்கே ஒரு மாளிகை தெரியுதுல, அதில் தான் இப்போ உள்ள அரச வாரிசுகள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சிட்டி பேலஸ்லேருந்து வெளியாகணோன்னே இன்னொரு போட்டு, அந்த ஜெக்மெண்ட் இருக்குல்ல, நம்ம வந்து அங்கே நிப்பாட்டுவாங்க. சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டுருவீங்க. எனக்கு அதில் நீச்சல் தெரியாதா, இதெல்லாம் போட்டு தான் போகணும்.
கல்யாணம் பண்றாங்க பாருங்க, போட்டில், அதுக்கப்புறம் நடுவில் லேக்ல. வந்தாச்சு, வெல்கம் டு செக் மண்டிர். அழகா இருக்கு. இது ஒரு காலத்துல அரண்மனை, இப்ப ரெஸ்டாரண்டா ஆக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், பிரம்மாண்டமான கல்யாணிகள் வரிசையா நுழைவாயில நம்மளை எவ்வளவு அழகா வரவேற்குதுன்னு. இங்க பாத்தீங்கன்னா, ஜக்மண்டிர் தீவில் உள்ள இந்த அரண்மனைய லேக் கார்டன் பேலஸ்னு சொல்லுவாங்க. அதோட ஜக்மண்டிர் வரலாற்றை பொதுமக்களுக்கு சொல்லுவதற்காக இங்க ஒரு சிறிய கண்காட்சி கூடம் கூட இருக்குங்க. ரொம்பவே அழகா நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. இந்த அரண்மனையை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஹோட்டல் 7 அறைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட் இருக்குது, உணவகங்கள், பா, ஸ்பா அப்படின்ட்டுன்னு பொதுமக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக திறந்து வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் வந்ததே என்னத்துக்கு, இங்கே வந்தோம்னா இந்த ஐலண்ட்குள்ளார எக்ஸ்பென்சிவான காஃபி குடிக்கிறதுக்காக. அதுதான் இங்கே ஹைலைட்டு. இந்த வியூவை பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு டேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்க, நல்லா இருக்கு. கார்டன், யானை, நானு, அவங்க. இங்க சாப்பாடு எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஆனா நீங்க சொந்தமாவும் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க இருக்கலாம். படகு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கும். இந்த இடத்தோட வரலாறு சுருக்கமா சொல்லணும்னா, இந்த அரண்மனைய மேவார் ஆட்சியாளர்களான சிசோடியா ராஜபுத்திரர்கள் 3 மகாராணுக்கள் கட்டப்பட்டதுங்க. 1551 மகாராண அமர் சிங் தொடக்கி வச்சாரு. பிறகு மகாராண கரண் சிங்கால் மீண்டும் தொடங்கப்பட்டது. இறுதியா மகாராண ஜெகத் சிங் 1628 1652 கட்டி முடிச்சிருக்காரு. அவரோட நினைவாதான் இந்த இடத்த ஜக் மண்டிர் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. கோடை காலத்தில் இந்த அரண்மனை ராஜபுத்திரர்களின் ஓய்வு விடுதியாகவும் விருந்துக்கள் நடத்தும் இடமாகவும் அவ்வளோ அழகாக வச்சுருந்துருக்காங்க. பாருங்களேன், ஓ அணி கருப்பாயிட்டேன், அவ்வளோ வெயில். ஆனால் இந்த அழகாக பார்க்குறதுல வந்து வெர்த். அடுத்து ஜக்மண்டிலேருந்து கிளம்பி ரோம்புக்கு போயிட்டு குளிச்சுட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது பகோர்கி ஹவலி. இதுவும் ஒரு அரண்மனை தாங்க. இதை இப்போ மியூசியமாக வச்சுருக்காங்க. இதனுடைய சிறப்பு என்னென்னா, அன்றாடம் 7 ஒரு மணி நேரம், 7-8 ராஜஸ்தானி கல்ச்சுரல் ஷோ நடக்கும். உள்ளே போய் பார்ப்போமா. ஒரு மணி நேரத்துக்கு நிறையா ஷோ நடக்குங்க. நம்ம அதை வெளியே நின்றுல, அந்த மாதிரி நீங்கள் வரிசை நின்று டிக்கெட் வாங்கிக்க வேண்டிதான். 150 ருபீஸுங்க. அழகாக நிம்மதியாக உக்காந்து நீங்கள் ஷோவை ரசிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடைப்பூரில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டியை நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் செய்யலான்னு உங்களுக்கு விலாவரியாக சொல்லிட்டேங்க. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்மளோட காணொலியை முடிச்சுக்குவாங்க. அடுத்து நம்ம போக போகிறது ஜோத்பூர். இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய். அடுத்த காணொலியில் ஜோத்பூரில் உங்களை சந்திக்கிறேன். हम आपका कार्यक्रम शुरू करने वाले हैं।